அழைக்கிறான் மாதவன். அழைக்கிறான் மாதவன் இந்த யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிருந்து என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதா அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல கண்டிப்பா ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் எங்க கணவரும் இது முடிவு பண்ணி அதுல ஜாயின் பண்ணோம். அந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு நிறைய மாற்றங்கள் என்னோட வாழ்க்கையில, எனக்கு நிறைய பண பிரச்சனை இருந்தது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாம இருந்தது, இது எல்லாமே அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச பிறகு இத்தனை பிரச்சனையும் எப்படிதான் எனக்கு அது முடிஞ்சதுன்னே தெரியல, தானாவே முடிஞ்சிருச்சு எல்லாமே. அவர் சொன்ன வழியில நாங்க ஃபாலோ பண்ணோம், அதுக்கேற்ற எல்லாமே ஒன்னொன்னா ஒன்னொன்னா அப்படியே வந்து விடுதலை கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்துட்டு ரிலீஃப் ஆயிட்டே வந்துட்டே இருந்தோம். எங்கதான் அது எப்படி முடிஞ்சதுன்னு திரும்பி பாக்குறதுக்கு கூட எங்களுக்கு வந்து அது இப்போ அந்த ஒரு இதுவே தோணல, வேண்டாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த மன நிறைவோட இன்னைக்கு வரலும் குடும்பத்தோட நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஈஸியாக நம்ம சொல்லிடுறாங்களே, அப்போ எல்லாமே விதிக்கு உட்பட்டு போயிட்டு இருக்கா, இல்லை இந்த மன உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னோட ஜாதகத்தை வெல்லுமா அப்படின்னு கூடிய கேள்வியெல்லாம் உண்டு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நான் பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம், பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, மன உறுதி ஜாதகத்தை வெல்லுமா அப்படின்னா நிச்சயமாக வெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தனா, சில சில விஷயங்கள் உண்டு. அப்போ நீங்கள் அந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது அந்த மன உறுதி ஜாதகத்தை வெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இங்கே விதின்னு ஒன்று இருக்குது, இது இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. அதை முழுமையாக மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதை முழுமையாக மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் மன உறுதின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக சில விஷயங்கள் இங்கேருந்து வேறு மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கன்வெர்ட் ஆகி ஆனால் நடக்கும். ஆனால் இதில் நடக்காது, அது வேறு மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நடக்கும். அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயமும் மாறணும் அப்படின்னா எது ரொம்ப முக்கியமாக அடிப்படையாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம மனம் அப்படின்றது ஒரு விஷயம். அந்த மனம் உறுதியை தாண்டி நீங்கள் எந்த குவாலிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்றதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அப்போது எப்போ மாறும் அப்படின்னா, மன உறுதி உங்களுக்கு முழுமையாக இருந்தாலும் நீங்கள் சில குவாலிட்டியான ஒரு பர்சனாக உங்களை மாற்றிக்கும் போது மட்டும்தான் அது நிகழும். இப்போது நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உனக்கு அது நடக்கும், உனக்கு இது நடக்கும், இந்த வயசில் உனக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் சொல்ல முடியும். அந்தந்த தசாபுதி வரும்போது உனக்கு இந்த ஒரு பாதிப்பு வரும், இந்த தசாபுதி வரும்போது நீ கடனில் மாட்டுவே, இந்த தசாபுதி வரும்போது உன்னோட வீடை விற்கிறதுக்கான ஒரு சூழல் வரும், இந்த தசாபுதி வரும்போது இந்த கிரகங்களோட இப்படி சேர்க்கை இருக்கும்போது உன் மனைவி கூட அந்த காலகட்டத்தப்போ சில பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உனக்கு வீடு கிடைக்காம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உனக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் சொல்ல முடியும். அது எப்போ அப்படின்னா, நீங்கள் குவாலிட்டியான ஒரு பர்சனாக இல்லாதப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிகழும். நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சன், குவாலிட்டியான பர்சன்னா என்ன, இறை சிந்தனையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட எண்ணங்களை நல்ல முறையில் நீங்கள் மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம், அன்பு கருணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், அதாவது இறைவனோட செயல் என்னவோ அந்த செயலை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாறும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனோட அருள் வேணும் ஒரு விஷயத்தை மாற்றணும்னா, சும்மா நீங்கள் வந்து நான் தான் இங்கே எல்லாத்தையும் பண்ணுறேன், நான் தான் இந்த மூச்சை ஏற்றி இறக்கிட்டு இருக்கிறேன், நான் நினச்சேன் எல்லாம் பண்ணலான்ற அந்த அகங்காரம் இருந்துச்சுன்னா மாற்றாது. இந்த இயற்கை எப்போ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, நீன்ற ஒரு விஷயத்தை இழந்து எப்போ என்னை தாண்டின ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியோ அப்போ தான் இயற்கையை மாற்றும். நான் தான் இங்கே எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அடி உழுதுகிட்டே இருக்கும். இந்த இயற்கையில் இந்த கேமே என்ன அப்படின்னா, எப்போ எவ்வளோ நேரம் உங்களை நீங்கள் மறந்து, நான்ற ஒரு தன்மையை மறந்து, என்னை தாண்டின ஒரு சக்தி இருக்குன்றதை நீங்கள் உணர்றீங்களோ அப்போ அதையெல்லாம் நிகழும். அப்போ இறைவன் என்பவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு, உங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு சக்தி உங்ககிட்ட உண்டு, அந்த மன உறுதி உங்ககிட்ட உண்டு, ஆனால் நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாக மாறணும், இல்லைன்னா மாறாது. இப்போது சில ஜோதிடர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா கரெக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னோம் இந்த டைமில் அப்படி நடக்கும், அந்த டைமில் அப்படி நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. இருக்கிறதுலையே ஒரு உச்சக்கட்ட ஜோதிடர், இவர் சொன்ன எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர் கூட சில நேரத்தில் மிஸ் ஆகிடும். எப்படின்னா, உங்களுக்கு இப்படி தாங்க நடக்கும், உங்களுக்கு அப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு இப்படிலாம் நடக்கவே இல்லையங்கன்னு சொல்லி அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்படி சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு இப்படிலாம் நடக்கலை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும், இல்லைங்க எனக்கு நடக்கவே இல்லை, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக மனைவி கூட நான் இருக்கிறேன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைங்க எல்லாமே சூப்பராக படிச்சுட்டு இருக்கிறாங்க, உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கூடிய எல்லா விஷயத்தையும் எதெல்லாம் நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாரு, எல்லாமே எங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப போய் பின்னாடி பார்த்தோம், அவங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும்
அவர் இந்த இறை சிந்தனையிலையும் சரி இறை வழிபாட்டிலும் சரி அவர் முழுமையாக போக 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 அந்த மன உறுதி ஜாஸ்தியாகுது. அந்த மன உறுதி ஜாஸ்தியாகிறது மூலமாக அந்த விதியை சில விஷயங்கள்ல மாத்திக்க முடியுது. ஆனால் அதை அவர் அனுபவிக்கணுமா அப்படின்னா அனுபவிப்பாரு, அது வேறு ஒரு முறையில் அனுபவிப்பார். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இதை அதை கட் பண்ணிட்டு, இயற்கை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கட் பண்ணிட்டு வேறு ஒரு விஷயத்துல கொஞ்சம், அதாவது பெரிய அடியா இல்லாமல் சின்ன அடியா கொண்டு வந்து விட்டு அவங்கள ஒரு புரிய வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அது ஏற்படுத்தும். அப்போ விதிப்படி எல்லாமே நடக்குதானா? விதிப்படி நடக்குது. அப்போ மன உறுதி அங்கே செயல்படலையா அப்படின்னா மன உறுதியும் செயல்படுது. எப்போ செயல்படும் அப்படின்னா இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வளர்த்துக்கும் போது தான் செயல்படும். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய டாஸ்காக இருக்கும். என்ன முடியாதுன்னு சொல்கிறாங்க, முடியணும் சொல்கிறாங்க, விதிப்படிதான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சில இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்தக்கூடியதனும் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுவும் சொல்கிறாங்களே அப்படின்னா எல்லாத்துமே ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ளே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மாறணும் சொல்லலாம், மாறாதுன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாக இருக்கீங்கன்றத பொறுத்து எல்லாமே மாறும். இப்போ இந்த பிரசன்ன முறைன்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே பிரசன்னம் பார்க்கறது, இந்த ஆறுட பிரசன்னம் அதெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அப்போது ஆறுட பிரசன்னத்தில் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த டைமில் இவருக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க இறை வழிபாட்டில் இருக்கும்போது அந்த விஷயத்தை பண்ண விடாது. அவங்கள மாற்றுறதுக்காக வேறு ஒரு நேரத்தை அதுவே ஒதுக்கும். ஒதுக்கி அந்த டைமில் பார்த்தா கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். அந்த டைமில் இவருக்கு நல்லது நடக்கட்டும்னு சொல்லி கிரகங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்ல இவருக்கு சாதகமாக நடக்குதுன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு ஆய்வு பண்ணால் அந்த சரியான நேரத்தில் அவர் அதை பண்ணியிருப்பார். இந்த பச்சை பார்க்குறதுலாம் சொல்லி சொல்லுவாங்க, அதே மாதிரி பிரசன்னம் பார்த்து பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு சரியாக அமையும் கூடிய ஒரு நேரம் அந்த இயற்கையை அவருக்கு ஒதுக்கி கொடுக்குது. அப்போ ஒதுக்கி கொடுக்கும்போது அவருக்கு அந்த மாதிரி தான் நடக்குது. அப்போ அதையும் போய் ஜாதகத்தில் பார்த்தா அந்த பிரசன்ன முறையில் பார்த்தா அவருக்கு நல்லது நடக்குன்றதும் இருக்கும். அப்போ இயற்கை எந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுது பாருங்கள். நீங்கள் முழுமையாக இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியை அங்கே வச்சிங்க அப்படின்னா முழுமையாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் அதில் ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நடக்காது. அதையும் நான் தான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக ஏற்படுத்தாது. அப்போது ஜோதிடத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, மன உறுதியுடன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெல்லுமா அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்க, நான் அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட குவாலிட்டியை நீங்கள் வளர்த்துங்க, இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனாக மாறுங்க. எல்லாமே இயற்கை உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணும். எப்போ ஒரு விஷயம் தண்டிக்கக்கூடியது ஏற்படும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் உணராத வரைக்கும் தான் அந்த தண்டிப்புன்ற ஒரு விஷயம் ஏற்படும். இப்போ ஒரு மனிதன் தவறு பண்ணிடுறான், அந்த தவறுக்கு விளைவாக கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அந்த கேஸுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது ஒன்று வருது. ஏன் வருது? அவன் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான், மீண்டும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஒரு தண்டனை கொடுத்தாதான் அவன் அதை புரிஞ்சுப்பான். இந்த ஒரு பயத்துக்காகியாவது அந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருப்பான்றக்காக, அது ரிப்பீட் ஆகாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயமே கொடுக்குறாங்க, ஜட்மெண்ட்ன்றது ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. இப்போ முழுமையாக ஒரு மனிதன் அப்படி மாறிட்டான் அப்படின்னா நான் செஞ்சது எல்லாமே தவறு தான், இந்த இயற்கைக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் முழுமையாக தன்னை மாற்றிக்கொள்ளும் போது இந்த கிரகங்கள் எல்லாமே அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் உணராததுனால தான் இந்த கிரகத்தோட பிடியில் நம்ம இருக்கிறோம். நீங்கள் உணர்ந்துட்டீங்க, அந்த இயற்கையை நீங்கள் வந்து இப்படிதான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் நல்ல ஒரு குவாலிட்டியான என்ன நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர் சொன்னால் கூட அது உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது, அது வேறு மாதிரி நடக்கும். அப்போ என்ன இயற்கை சப்போர்ட் பண்ணணும், அதுவும் ஜோதிடத்தில் உண்டு. அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த கட்டத்தை எடுத்து வச்சு பார்த்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிரகநிலை இருக்கும். அப்படி டைமில் தான் நடக்குமே தவிர முழுமையாக ஜோதிடமே வேலை செய்யாமலாம் போகாது. இப்போ நான் வந்து ஒரு சில வீடியோவில் கூட சொன்னேன், கர்மா கலீனமா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா அது மனம் முகந்து பண்ணும்போது நிச்சயமாக வாழ்க்கை மாறும். அப்போ செயல்கள் மூலமாக நம்மளோட சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த மன உறுதியும் எப்போ ஏற்படும் அப்படின்னா எப்போ இறைவன் 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 நீங்கள் இருக்கிறீங்களோ அப்போ ஏற்படும். சும்மா நீங்கள் ஏதோ கடமைக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்தீங்கனாலோ இல்லை அகங்காரத்தோட அடிப்படையில் நான் தான் அப்படின்னு எல்லாத்துலேயுமே அப்படின்னு இருந்தீங்கனாலும் மிகப்பெரிய ஒரு அடி விழுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். மன உறுதியால் நிச்சயமாக ஜோதிடத்தை வெல்ல முடியும், அதுவும் இறைவனோட செயலால் தான் அது நடக்கும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி,
வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலையும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.